கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோக இசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 7/8/2023 இருந்து 13/8/2023 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும்ன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து முதல்ல கோள்சாரம் இந்த வாரத்தில் எப்படி இருக்குது, ஏதாவது மாற்றங்கள் இருக்கா கிரகங்களில் அப்படின்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்கு பிறகு பலன்களை பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்க. முதல்ல வந்து கோள்சாரம் இந்த வாரத்தினோடது அப்படின்னு பார்ப்போமேயானால், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து ராகு பகவானும் குரு பகவானும், நான்காம் இடகமான கடகத்தில் வந்து சூரியன், ஏன்னா ஆடி மாதம் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து சிம்மத்தில் அஞ்சாம் இடத்துல, சப்தமத்தில் பார்த்தேனால் அதாவது துலாத்தில் கேது பகவான், கும்பத்தில் வந்து சனி பகவான் வக்கரகதியிலையும் இருக்க, அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான்னு சொல்றவர் வந்து ரேவதி நட்சத்திரம், அதாவது மீன ராசியிலிருந்து மிதுன ராசி அதாவது புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் வரலும் போறார் இந்த வாரம். மேஷம் ரிஷபம் மிதுனம் ரேவதியிலிருந்து அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசியையும் கடந்து போறார். இது வந்து சந்திர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற மனோகாரகன் அதிவேகமாக செல்லக்கூடிய, அதாவது 9/8/2023 அன்னைக்கு பார்த்தேன்னா ஆடி கிருத்திகை, எல்லா விதமான கஷ்டமும் பண கஷ்டம் மனக்கஷ்டம் குழந்தை பேர் இல்லை திருமணமாக தடை எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு விசேஷம். 11/8/2023 ஏகாதசி, வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் ஏகாதசி. இன்னைக்கு ஃபுல் டே வந்து உபவாசம் இருக்கிறது. அடுத்த நாள் காலத்தால் துவாதசி, ரொம்ப சீக்கிரமாகவே பாரணம் பண்ணிடணும், அதாவது சாப்பாடு பெருமாளுக்கு பண்ணிட்டு சாப்பாடு முடிச்சுடணும் அப்படின்னு சொல்லுவா. நெல்லிக்காய் சுண்டக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்பவும் விசேஷம். 13/8 அன்னைக்கு பார்த்தாலேயானால் த்ரயோதசி, அதாவது 13ஆம் நாள் பிரதோஷ காலம், ஞாயிற்றுக்கிழமை வருது பிரதோஷம், சிவபெருமானுக்கு பெரிய ஆர்த்தி எடுப்பா, அதை விசேஷமாக சேவிக்கிறதன் மூலியமாக எல்லா வித நன்மைகளும் ஏற்படும், எல்லா விதமான தோஷங்களும் அகலும், எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும். பிரதோஷத்தில் வந்து ரொம்ப ஒரு விசேஷம் இருக்குது. நந்தி தேவர் கொம்பு வழியாக பார்க்கணுன்றது ஐதீகம். சரி, இந்த வாரம் வந்து யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கன்னி துலாம் விருச்சிகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அப்படியே மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயிட்டு உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன், உங்களுடைய நேமு டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. டைம் கரெக்ஷன்ஸ் முதல்ல பண்ணணும், ஏன்னா அவங்க இந்த சந்தியில் வரும் நட்சத்திரங்கள் சந்தியில் வரும்போது எந்த நட்சத்திரம் தெரியாமே வந்து, அதனால் டைம் கரெக்ஷன் பார்த்து உங்களுடைய நட்சத்திர கரெக்ஷன்ஸ் பார்த்து அதற்கு பிறகு வந்து இன்றைய கோள்சார நிலை பிரகாரம் வந்து உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வைத்து உங்களுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத அசஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன பண்ணலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 7/8/2023 முதல் 13/8/2023 வரை உண்டான பலன்களை ஒன்றொன்றா பார்க்கலாம். தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி குரு பகவான், ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அஞ்சாம் இடத்துல இருந்து அஞ்சாம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம், ஏன்னா 5-9 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அஞ்சாம் அதிபதி 9ஆம் இடத்துல, ராசியின் அதிபதி 1-5-9 யாருக்கு வந்து ஒரு இது ராசி கட்டத்தில் லக்னத்திலிருந்து 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இதெல்லாம் வந்து யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கோ அது வந்து என்ன சொல்கிறது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாள். எப்பொழுதுமே அவளுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் வராது, மூதாதையர்களின் ஆசீர்வாதம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். எந்த கஷ்டம் வந்ததுனாலும் உடனடியாக தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, எதை நினைத்தாலும் அவர்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து அவர்களுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்கும், எல்லா வகையிலையும் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில சம்பந்தங்கள்லாம் அவளுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் வந்து அஞ்சாம் அதிபதி வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம்ன்றதுனால உங்களுக்கு புதிய பதவி வரும். இந்த வாரத்தில் பார்த்தாங்கன்னா அஞ்சாம் அதிபதியை குரு பகவானே பார்க்குற ரொம்ப பெரிய ஏற்றம். 9ஆம் பார்வையில் உங்கள் ராசியை பார்க்குறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இந்த இப்போ வந்து சனி பகவான் உங்களுக்கு வக்கரகதியாகி 3ஆம் இடத்துல வக்கரகதியாகி பின்னாடி பின்னோக்கி வந்துட்டு இருக்கார், இதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். இருந்தாலும் குரு பார்வையினால் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் ரொம்பவும் சுபப்படுறது, ஏன்னா சுக்கிர பகவான் செவ்வாய் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது. இந்த மூன்று கிரகங்களும் நல்ல ஏற்றத்தோடு இருக்குது. அதை தவிர வந்து செவ்வாய் பகவான் வந்து அதிசுபத்துவமாக அது பெரிய ஏற்றம்.
ஒம்பது பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்கிற ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்துலையும் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கார். அதனால் வந்து ஒரு ஒரு கட்டம் பின்னாடி போய் இருக்கிறதுனால அது ஒரு விசேஷம். ஏன்னா அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு மூலியமாக பணம் வரும், பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த வாரம் புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வெளியூர் சம்பந்தமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருவீங்க. வேலையில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இந்த இந்த கோல்டு ஸ்மித், அதாவது தங்க ஆபரணம் செய்கிறவா, நகாசு வேலைகள் பண்ணுறவா, அது தவிர வந்து இந்த பேங்க்கில் இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிறவா, அது தவிர பேங்க்கில் வந்து கேஷியராக இருக்கவா, பேங்க்கில் வந்து அக்கௌண்டிங் ஜாபில் இருக்கவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இதை தவிர வந்து இந்த ரியல் எஸ்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ரியல் எஸ்டேட்டு கணக்கு அந்த புள்ளி இயலாளர்கள், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவா இல்லையா, இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலும் 7/8/2023 13/8/2023 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ஆரம்பிக்கிறார். பார்த்தால 8:30 வரலாம் வந்து மீன ராசியில் இருக்கிறாருக்கு, பிறகு வந்து மேஷ ராசிக்கு போகிறார். உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் சுபத்துவமாகுது. குரு சந்திர யோகம் அமையிறது, குரு சந்திர யோகம் அமையிறதுனால எல்லா விதமான விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதை தொட்டாலும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் 9ஆம் தேதி, அதாவது 7ஆம் தேதி கார்த்தால 8:30 9ஆம் தேதி கார்த்தால மத்தியானம் 1:30 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு எதை தொட்டாலும் போல் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வந்தாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். எப்போ அப்படின்னா 11ஆம் தேதி 9ஆம் தேதி சாயந்தரம், அதாவது மத்தியானம் 1:30 11ஆம் தேதி ராத்திரி 8:30 வரணும் அங்கே 6ஆம் இடத்துல இருக்கார். புதிய வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கவாளெல்லாம் கண்டிப்பாக வரும். விசா ப்ராசஸிங்லாம் நிச்சயமாக நடக்கும். பிஆர் பார்த்துட்டு இருக்கவாளு கண்டிப்பாக வந்து தீரும். ஏன்னா பிஆர் ப்ராசஸிங் எல்லாமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது 11ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 14ஆம் தேதி காலத்தால் வரலாம் வந்து புதிய பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல சுப செய்திகளாகவும் சுபங்களாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கும், நவநீத கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கும். ஏன்னா ரொம்ப காலமாக வந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நவநீத கிருஷ்ணனை வந்து ஆற்றுல வச்சு பால் வச்சு அம்சை பண்ணிட்டு அவருக்கு வந்து திருமஞ்சனம் பண்ணி பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.